ஹை ஃப்ரெண்ட்ஸ், நந்தன் கம்ஜே. ஸோ நம்ம இன்னைக்கு பேச ஒரு டாபிக், மோட்டோ இல்லை, சோஷியல் இல்லை, டெக் இல்லை, இந்த மூணுமே இல்லாத ஒரு வித்தியாசமான டாபிக் பற்றி பேச போகிறோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, தமிழில் பார்த்துருக்கோம் இரண்டாம் நயன்தாரா ஃபோட்டோ வச்சுருக்கேன். ஸோ நயன்தாரா பற்றியில் பேச போகிறது இல்லை. நான் பேச போகிறது வந்து, நம்ம உடம்புல மச்சம் இருக்கும், இந்த மச்சத்தினால வர சில கேன்சர்களும் வருது. கோடியில் ஒருத்தர் ரொம்ப ரேர் தான், கோடியில் ஒருத்தருக்கு வந்து. ஸோ என்னடா இது, மச்சத்தினால கேன்சரா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஒரு சில நேரத்தில் நம்ம கையில் பார்ப்போம், ஆனால் அது புதுசாக இங்கேனோ கருப்பாக இருக்கே, திரும்பி வந்திருக்கே அப்படின்னு யோசிப்போம். திருப்பியும் கொஞ்ச நாள் கழிச்சு அங்கே பார்த்தோம்னா திருப்பி இருக்காது, தோரை குழப்பமாக இருக்கும். மேலே மச்சந்தானே ஏதாவது கையில் ஏதாவது உள்ள ஏதாவது ரத்தம் கட்டிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம யோசிப்போம். இந்த மோல் பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். நம்ம அப்ளிகேஷனில் கொடுக்கும்போது கூட இந்த இடத்துல மோல் இருக்குது, இந்த இடத்துல மோல். ஆனால் நீங்கள் ஒரு 2-3 இயர்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அப்ளிகேஷனில் கொடுத்த மோல் அங்கே இருக்கவே இருக்காது, மறைஞ்சு போயிடும். ஒரு சில மோல் தான் பர்மனெண்ட்டாக இருக்கும், ஒரு சில மோல் வந்து மறைஞ்சு போயிடும் சீக்கிரமாகவே. இந்த மோல் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கின் இருக்குங்கள, ஸ்கின்ல வந்து எப்பவுமே லேயர் லேயராக இருக்கும். நம்ம பயாலஜி படிச்சு ஸ்டூடெண்ட்ஸ் மோஸ்ட்லி எல்லாருமே தெரிஞ்சிருக்கும், ஸ்கின் எப்பவுமே லேயர் லேயர்லாம் இருக்கும். அது வந்து மெலனியன்ற ஒரு லேயர் ஒன்று இருக்கு, அந்த லேயரில் வந்து செல்ஸ் எல்லாம் இருக்கும். அதாவது வந்து மெலனியோசைட் அப்படின்ற பேர் சொல்ல கூப்பிடுவாங்க. இந்த மெலனியன்ல இருக்கிற மெலனியோசைட் தான் மச்சமாக இருக்குது. நீங்கள் பார்க்குற மோல்க்கெல்லாம் பேர், உண்மையான பேர் வந்து மெலனியோசைட் தான் சொல்லுவாங்க. மெலனியோசைட் செல்ஸ், மெலனியோசைட் செல்ஸ் தான் சொல்லுவாங்க. இந்த மெலனியோசைட் செல்ஸ் என்ன பண்ணணும், ஒரு சில நேரத்தில் கேன்சரும் வர வைக்கும். ஏன் கேன்சர் வருது அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். நிறைய வெயில்னால, வெயிலில் நிறைய அழிவும், அதனாலையும் வர முக்கியமான ஒரு காரணம் வெயில் நிறைய அழையிறதுனால. டஸ்ட்டு நிறைய எக்கச்சக்கமான டஸ்ட்டு ஒரு இடத்துல குவியும் போது அது என்ன ஆகும்னா, ஒரு வித்தியாசமான ஒரு மெலனியோசைட் மெலனியோ ஒரு லேயர் ஒரு ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும், அதனாலேயும் கேன்சர் வரும். இது ரொம்ப கோடியில் ஒருத்தர் தான் வரும், எல்லாருக்குமே வரும்னு சொல்ல முடியாது, கோடியில் ஒருத்தர். அந்த நார்மலாக இருக்கிற மச்சம் வந்து ஒரு கொஞ்சம் என்லார்ஜ் ஆகும், பெருசாகும், பெருசாகிட்டு அப்படியே ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு கலரில் மாற ஆரம்பிக்கணும். பார்த்ததை விட வித்தியாசமாக ஒரு ப்ரௌனாக இருக்கும், ஒரு சிலதில் ரொம்ப பிளாக்காக இருக்கும், ஒரு சில நேரத்தில் ஒயிட்னா நார்மலாக இருக்கிற ஒயிட் நீங்கள் பார்க்குற மாதிரி இல்லை, கொஞ்சம் அந்த ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி ஒயிட் கலரில் மாறிடும். ஸோ அந்த மாதிரிலாம் இருந்தால் இதெல்லாம் கொஞ்சம் அறிகுறி தான். ப்ரௌனாக இருந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ரொம்ப ப்ரௌனாக இருந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதுவே எல்லா டைட்டு ஒரு மாதிரி ஒரு வித்தியாசமாக ஃபார்ம் ஆகிடும். இந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், வித்தியாசமாக ஃபார்ம் ஆகிடும். ஸோ அது மாதிரி ஆகும்போது தான் கேம்ப் வரும் மோல்னால. நீங்கள் ஸ்டார்டிங்கில் போய்ட்டு ஏதாவது ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட பார்த்துட்டீங்கன்னு ஒன்றும் ப்ராப்ளமே இருக்காது. ஸோ மோல் எதனால் ஃபார்ம் ஆகும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அது மோல் கொஞ்ச நாள் தான் இருக்கும் நம்மக்கிட்ட. இப்போது ஒரு சில பேருக்கு தான் ஒரு சில மோல் வந்து பெர்மனெண்ட்டாக இருக்கும், ஆனால் வந்து கொஞ்ச நாள் போக போக போக, இப்போ கையில் தான் எனக்கு இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல இருக்கிறது பெர்மனெண்ட்டாக இருக்காது. இப்போது தான் ஒரு 2-3 இயர்ஸ் தான் அது இருக்குது, திருப்பி கொஞ்ச நாளில் மறைஞ்சு போயிடுவது, கொஞ்சம் இயர்ஸில் மறைஞ்சு போயிடும். ஸோ எப்பவுமே இது பெர்மனெண்ட் இல்லை. அண்ணன், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு, ஏன் மோல் ஃபார்ம் ஆகுது தெரிஞ்சுருப்பீங்க, எதனால் வந்து கேன்சர் வருதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அது நம்ம ஏதாவது ட்ரீட்மெண்ட் இருந்தால் அதுக்காக ஒன்றும் பண்ண முடியாது, இயற்கையாக நடக்கிறது அது ஒன்றும் பண்ண முடியாது. ஜஸ்ட்டு வந்ததுன்னா டக்குன்னு போயிட்டு டெர்மட்டாலஜிஸ்ட் பார்த்துட்டு அவர் ரெடி பண்ணி, அதாவது சரியாயிடும், ஒரு சின்ன சர்ஜரி மூலமாக சரியாயிடும், வேறு ஒன்றும் ப்ராப்ளமாக இருக்காது. ஸோ இந்த வீடியோ கடைசியாக பார்த்துட்டு ரொம்ப நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை.